ஹாய் மக்கா, நான் தான் உங்கள் கேபி கேட். ஸோ இந்த வீடியோவில் இந்த வெர்ட் ஷேடர் இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்த கமெண்டில் கேட்டிருந்தீங்க, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை எப்படி மைண்ட் கிராஃப்டில் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய கேம் பிளே எல்லாத்துலையும் நான் இந்த ஷேடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆகி வித்தி சின்சான் டோரைமான் இந்த எபிசோட்லலாம் நான் இந்த ஷேடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எபிசோட்லாம் எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு, ஸோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் போய் பார்க்கலையா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷேடரை பற்றி இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஷேடரை எப்படி டவுன்லோட் பண்ணி மைண்ட் கிராஃப்டில் ஆட் பண்ணலாம் அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த ஷேடரை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அது வந்து கேபி சைஸில் தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இசட் ஆர்ச்சிவர்னு ஒரு ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் அது இந்த ஆப்போட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா இன்னொரு விஷயம், இந்த ஆப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா இனி வந்து அப்கமிங் வீடியோஸ், இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸ் இருக்குது இந்த மூடு டவுன்லோட் பண்ணுறதெல்லாம். டோரைமான் மூடு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஆப் கண்டிப்பாக தேவை. ஸோ இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த சர்ச் பார் அதில் போய் வெர்ட்னு சர்ச் பண்ணுங்கள். வெர்ட்னு சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இது வரும். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. ஓகே, இதில் வந்து அந்த டாட் ஜிப் அதை மட்டும் நீங்கள் வெட்டிடுங்க. ஓகே, இனி அவ்வளோதான். அப்புறமா ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே, இனி அப்புறமா மறுபடியும் அதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு அம்புக்குறி காட்டும். ஸோ அந்த அம்புக்குறியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ எனக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நேரடியாக எனக்கு அந்த மைண்ட் கிராஃப்டே ஓப்பன் ஆகுது. சில பேருக்கு மைண்ட் கிராஃப்டே ஓப்பன் ஆகலாம், ஆனால் சில பேருக்கு எது ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் வந்து அது மைண்ட் கிராஃப்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன்னு கொடுத்துக்குங்க. ஓகே, அப்புறமா நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது இப்படி இம்போர்ட் ஸ்டார்டட் அப்படி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த ஷேடர் இதில் ஆட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, இனி எப்போ மாதிரி தான் நம்ம ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ணிக்கங்க. இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ண வேர்ல்டுலேயும் போய் இதை ஆட் பண்ணலாம். ரிசோர்ஸ் பேக் போய் மை பேக்ஸ் போனீங்கன்னா இந்த வெர்ட் ஷேடர் இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் ஆக்டிவேட் அந்த இதில் போனீங்கன்னா அது ஆட் ஆகிருக்கும். ஓகே, இனி நீங்கள் க்ரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான், ஷேடர் ஆட் ஆகியாச்சு. அற்புதமாக இருக்குல்ல இந்த ஷேடரோட மொத்த அழகையும் நீங்கள் நைட் டைம் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான், ஷேடரை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு போவோம். அப்புறமா மைண்ட் கிராஃப்டில் இருந்து மைண்ட் கிராஃப்ட் 1.17.10 அஃபிஷியல் வெர்ஷனை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. மைண்ட் கிராஃப்ட் கேவ்ஸ் அண்ட் கிளிப்ஸ் பார்ட் 1 தான் இப்போ லான்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்ட் 2 லான்ச் ஆக போகுது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பார்ட் 2 உள்ள கொஞ்சம் ஃபீச்சர்ஸையும் இந்த வெர்ஷனில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்பவே அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கேண்டில், கேக்ஸ் இந்த மாதிரி பட்டதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா அற்புதமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேண்டில் தீ கூட பற்ற வைக்கலாம். ஸோ சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மலையிலலாம் இப்போ கொஞ்சம் நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உயரமாக, இன்னும் கொஞ்சம் தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் தான் இந்த மலையோட சீட். அப்புறமா லஷ் கேவ்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. இந்த வெர்ஷன் சும்மா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் அஃபிஷியல் வெர்ஷனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனா, டவுன்லோட் லிங்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டுட்டேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அப்புறமா இன்னொரு விஷயம், வெர்ட் ஷேடரோட லிங்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் வந்து இந்த மைண்ட் கிராஃப்ட் அஃபிஷியல் வெர்ஷன் 1.17.10 லிங்கை வந்து என்னால் கொடுக்க முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் நேரடியாக லிங்க் கொடுக்கல. நீங்கள் கிளிக் பண்ணோன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் உள்ள ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே,
இந்த வீடியோக்கு நான் ஒரு 50 லைக்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும், பண்ணிடுங்க. ஓகே, அப்புறமா சப்ஸ்கிரைபர்ஸ் எய்ம் எவ்வளோன்னு தெரியல, அதையும் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான், பாய்.